இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் நாலெட்ஜபிள் பர்சன். ஆழ்வார்கள் கோயில நந்தி எப்படியா இருக்கும்? வந்து பார்க்க வந்த பக்தர் கீழ் சாதி, பக்தர்ல என்னடா கீழ் சாதி மேல் சாதி? அதுலயும் அண்ணாமலைக்கெல்லாம் பெரிய ஆண்ட சாதினே நினப்பு. சனாதனத்தை காப்பாத்த நீங்க எங்களைத்தான் வந்து கேவலப்படுத்துவீங்களா? உங்க வரலாறு தெரியும், உங்க சனாதனம் தெரியும், உங்க மனு தர்மம் முழுசா படிச்சுட்டோம், உங்க வேத சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியும், உங்க நீங்க யாரு, உங்க சரித்திரம் என்னன்னு தெரியும். உனக்கு பிடிச்சவனை காப்பாத்துவ, உனக்கு பிடிக்காதவனை தண்டிப்ப, இது எப்படி சட்டம்? இதத்தான் பெரியார் கேட்டார். அடிவாங்கிறதுக்குள்ள சொன்ன கதையாச்சும் உண்மையான கதையா? சொன்ன கதையால் தப்பு இல்லாம இருக்கா கேளுங்க. திருப்பானாழ்வார் ஊருக்கு போனோம்னா இன்னைக்கு கூட அங்க இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைட்ல இருக்கும். எதற்கென்றால், ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம். இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு திருப்பானாழ்வார் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும். கேட்டீங்களா, திருப்பானாழ்வார் கோயில்ல ஒரு நந்தி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு வழிபடுறதுக்காக இடத்த விட்டுட்டு லேசா ஒதுங்கி சாமியை காட்டுச்சு. அதான கதை. திருப்பானாழ்வார் கோயில்ல நந்தி எப்படி இருக்கும் கூறு இருக்கா உனக்கு? நீ சொல்ற கதை ஒழுங்கான கதையா இருக்க வேணாமா? ஆழ்வார்கள் கோயில நந்தி எப்படியா இருக்கும்? திருப்பானாழ்வார் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். 12 ஆழ்வார்களை பற்றி பேசுவது வைணவம், திருமாலை கொண்டாடுகிற சமூகம் அது. நீ லிங்கம், இங்க இருக்கிற நந்தி, சிவபெருமான் எல்லாம் சைவம். சைவ சாமிக்கு எப்படியா திருப்பானாழ்வாருக்கு வழிவிடும்? முத எங்க கதையை கொண்டு வந்து எங்க போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? குறைஞ்சபட்சம் உங்க கதையாவது உருப்படியா சொல்ல தெரியுதா? நான் நாமல இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறிய? உங்களுக்கு சொல்லி கொடுத்த கதையை கூட ஒழுங்கா படிச்சு வைக்க மாட்டீங்களா? இல்ல உங்களுக்கு விட்டு கொடுத்தவ ஒழுங்கா விட்டு கொடுத்தானா? அதெல்லாம் கேட்டு வைக்க மாட்டீங்களா? சரிங்க, இன்னையில இந்த கதை எங்க நடந்து சரிங்களா? நாம சிதம்பரம் கோயில்ல கதப்படி நடந்த இடம் வந்து சிதம்பரம் கோயில்ல நந்தனார் போகிற போகுதுதான். நந்தனார் கோயிலுக்கு வெளியே நின்று அவர் சாமி விட்டாராம். நந்தனார் கோயிலுக்கு வெளியே நின்று சாமி விட்டதுனால அங்க இருக்கிற நந்தி விலகிட்டு வழிபடுறதுக்கு தரிசனம் பண்றதுக்கு சொன்னதா ஒரு கதை சொல்லப்படுது இல்லையா? நந்தனார் சிவனை கும்புறவர், திருப்பானாழ்வார் வைணவர் திருமால கும்புறவர், ரெண்டு கதையை ஒன்று மேட்ச் பண்ணி போடுற. முத உங்க கதையை ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பேசு. ரெண்டாவது கீழ் சாதி என்னவா? வந்து பார்க்க வந்த பக்தர் கீழ் சாதி, பக்தர்ல என்னடா கீழ் சாதி மேல் சாதி? இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதனாலதான் அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க. கீழ் சாதின்ற ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அவர் மனநிலையில மூளைக்குள்ள ஆதிக்க மனநிலை எவ்வளவு இருக்கு, பார்ப்பனிய அடக்குமுறை எவ்வளவு திணிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் அண்ணாமலைக்கெல்லாம் தான் பெரிய ஆண்ட சாதினே நினப்பு. உன் கதைக்கு பின்னாடி வர்றேன். அப்ப கீழ் சாதி என்று சொல்லுகிற ஒருத்தர் தலைவனா இருக்க தகுதி இருக்கா? இந்து சமூகத்துல இருக்கிற ஒரு ஒரு இனத்தை இழிவுபடுத்துற வேலை இல்லையா? கீழ் சாதின்னு சொல்லி இந்து சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு இனத்தை அவமானப்படுத்துற வேலை இல்லையா? இதுக்கு வெளிப்படையா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். கீழ் சாதினா ஆமா இவங்கெல்லாம் கீழே பிறந்தவங்க அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? அதை இழிவு செய்கிற ஒரு வார்த்தை இல்லையா? அதை கூச்சநாச்சமே இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல பேசின அண்ணாமலை பகிங்கரமா தமிழ்நாட்டுல இருக்கிற, ஏ இந்தியாவில இருக்கிற ஒடுக்கப்பட்டு இருக்கிற தலித் சமூகம் பட்டியல் சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சனாதனத்தை காப்பாத்த நீங்க எங்களைத்தான் வந்து கேவலப்படுத்துவீங்களா? சரிங்க, நான் இன்னொன்னு கேக்குறேன். உனக்கு திருப்பானாழ்வார் கதை தெரியல? திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துல ஊருக்குள்ள போக முடியாம, ஏன்னா அவர் பாணர் குலத்துல பிறந்தவங்க. பாணர் குளம் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட குளம். அந்த குளத்துல பிறந்தனால ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனா பூரா பாப்பாங்க, நம்மள காலி பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு அவர் கரையிலே உட்காந்து காவிரி கரையில பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஏன்னா பாணர்கள் பாட்டு பாடும் குளத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் பாடுறத கேட்டுட்டு இறைவனை வந்து இவரை தூக்கிட்டு போனதா சரித்திரம். பெரிய கதை, கல்லறி ஏதாவதுன்னு பெரிய கதை. இறைவனே வந்து தோல்ல தூக்கிட்டு போகணும்னு சொன்னதா கதை இருக்கு. இது வேற கதை. அந்த இறைவன் யாருனா திருமால். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நந்தி வழிவிட்ட கதையில இறைவன் யாருனா சிவன். இந்த ரெண்டையும் தூக்கிட்டு வந்து மெர்ச்சு பண்ணி போட்டு நீங்க எல்லாம் சனாதனத்துக்கு எங்ககிட்ட விவாதம் பண்ண வரியான்னு கேக்குறீங்க.
அடிச்சு அனுப்பி விட்டுருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வரலாறு தெரியும், உங்க சனாதனம் தெரியும், உங்க மனு தர்மம் முழுசா படிச்சுட்டோம், உங்க வேத சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியும், உங்க நீங்க யாரு, உங்க சரித்திரம் என்னன்னு தெரியும், எங்ககிட்டலாம் வச்சுக்கிறாருங்க. சரியா? அப்ப சொன்ன கதையே தப்பு, அதை முதல் புரிஞ்சுக்க. ரெண்டாவது, தலித்துகளை இழிவுபடுத்திக்கிட்டு நாங்க சனாதனத்தை காப்பாத்துறோம்னா இந்த வெங்காயத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் நாங்க தொடர்ந்து சொல்றோம். மனிதர்களை பிறப்பால் இனம் பிரித்து பார்ப்பது சனாதனம். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கோயில், குளம், கோட்பாடு, சாத்திரம், சரித்திரம், அத்தனை சடங்குகள் எல்லாம். அதனாலதான் சாமியை கும்பிடாதன்னு பெரியார் சொன்னார். இம்புட்டு உன் மேல திணிக்கிறன்ல, எதை வச்சு? சாமியை வச்சுதான், மதத்தை வச்சுதான், சாமியை வச்சுதான், சடங்கை வச்சுதான் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். நீ ஏன் வந்து சாமியை கும்பிட்டுற, தூக்கி எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்றது காரணம் அதான். சார், நான் இன்னொன்னு கேக்குறேன். சனாதனம்னு ஒரு ஒரு அழிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னா ஏன் கதர்ற? அழிக்கவே முடியாதுல்ல. அழிக்க முடியாத உன் பாட்டுக்கு வீட்டுல பாரு, எதுக்கு நாங்க அழிச்சிட்டு போறோம்? நாங்க அழிக்க முடியாத கூட அழிக்க ட்ரை பண்றோம், எதுக்கு கதறணும்? அழிக்கவே முடியாதுன்னா ஏன் நீ கதர்ற? பதில சொல்லு. அப்போ உனக்கு பயம், ஐயோ பாதி ஜோலியை முடிச்சிட்டானுங்கப்பா, மீதையும் முடிச்சிருவாங்கன்னு. நான் இன்னொரு கேள்வியும் கேக்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு வரையும் சனாதனத்தினுடைய கோர முகம் என்ன தெரியுங்களா? நந்தனாருடைய வரலாறு. நந்தனார் கோயிலுக்குள்ள வர்றாருங்க, சிதம்பரம் கோயிலுக்கு, நடராசனார் கோயிலுக்கு வர்றாரு. வந்த தெற்கு வாசல் இன்னைக்கு வரை அடைக்கப்பட்டிருக்கு. தீட்டம், நந்தனார் வந்த வாசல் தீட்டுப்பட்டு போச்சு. இன்னைக்கு வரையும் அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற தீட்சிதர் கும்பலால, பார்ப்பன கும்பலால. இதுதான் உங்க சனாதனமா? சரியா? லிங்கம் லேசா நகர்ந்து வழி விட்டுச்சு, நிறைய பேர் கோவப்பட்டாங்க. சாமி கூட உள்ள வர சொல்லல, நந்தி வழி விட்டு வெளியே பாருன சொல்லிச்சு. சாமி, சாமி ஏற்பாடா? இது ஆசாமிங்க ஏற்பாடு. சாமின்னு ஒண்ணு இருந்தாதான் அது வெளியே வந்துரும்ல. அது ஒண்ணே கற்பனை தானே. சாமியே கடவுளே கற்பனைகள் தானே, மனுஷன் படைச்சது தானே கடவுள்ன்ற ஒரு அமைப்பே. அதனால நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. சாமியே உள்ள வர சொல்லல, நந்தியே உள்ள வர சொல்ல, அந்த கேள்விக்கே போகல. இன்னைக்கு உனையும் சனாதனன்ற பேர்ல, மதம், கடவுள், சாதி, இங்க இருக்கிற சடங்குன்ற பேர்ல நீங்க மக்களை சுரண்டத அம்பலப்படுத்தணும். இங்க தெற்கு வாசல் இன்னைக்கு வரையும் திறக்கப்படல, காரணம் என்ன? சனாதனம் தீட்டுப்பட்டு போச்சு. நந்தனார் எப்படி ஜோதியில கலந்தாரு சொல்லுங்க. நந்தனார் எப்படி ஜோதியில கலந்தாரு? எரிச்சு கொன்னீங்க நீங்க, உள்ள வந்துட்டாருன்னு எரிச்சு கொன்னீங்க நந்தனார். வள்ளலாறு, அவருடைய மரணம் இன்னைக்கு வரை சந்தேக மரணம். சாதி இழிவை, மதத்தை, அதை கொடுக்கற சடங்கை, இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் வள்ளலார். வள்ளலார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே கூட உட்காந்துருந்த பணக்காரன் பூரா கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சான். அதுக்கு பின்னாடி வள்ளலார் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளானாரு. கடைசியில் அவருடைய மரணம் சந்தேக மரணம். இன்னைக்கு வரையும் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய மரணம் தான் வள்ளலாருடைய மரணம். அதை செஞ்சது பார்ப்பன கும்பல். இன்னைக்கு நீங்க வந்து உட்காந்துட்டு சனாதனத்தை பத்தி பேசுறீங்க. சனாதனத்துக்கு எதிரானது எங்க மண்ணு. இது வந்து நிறைய காவிகள் இப்ப புதுசா உருட்டுது. தமிழ்நாடு ஆன்மீக பூமி. என்னைக்குடா ஆன்மீக பூமியா இருந்துச்சு? இங்க சாமி உரதான் முதல்ல தொடப்பத்தால அடிச்சடிச்சு விரட்டினாங்க உங்களை. இங்க சாமி கும்பிடுறாங்க. ஐயா வைகுந்தர் தோல்ல சேலை போடாதன்னு சொன்னப்ப உனக்கு எதிராக களத்துல நின்னவர் ஐயா வைகுந்தர். அதே மாதிரி இங்க கேரளா பகுதியில சாதி இழுவை நீங்க பேசுனீங்க ஐயங்காளி. இன்னும் எத்தனை பேர் சொல்லலாம்? ஏன்னா ஏற்கனவே போன வீடியோல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்கறதே வேலை, நீங்க பயந்துட கூடாது இல்லையா? இப்படி எக்கச்சக்கமான சமூக நீதி நோக்கத்தோடு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் களத்துல நின்னாங்க. அதான் தமிழ்நாடு வந்து உட்கார்ந்துட்டு சனாதனம்ன்ற போர்வையில ஒரு உல்டா கதையை அள்ளி விட்டுட்டு மிதி வாங்கிட்டே திரியுது. உண்மை தெரியுமா? அண்ணன் சொல்றார் அண்ணாமலை கீழ் சாதி அப்படின்னு. அண்ணன் அண்ணாமலை 1939 வரையும் பிற்படுத்தப்பட்டவனும் கோயிலுக்குள்ள போக முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1939 வரை பிற்படுத்தப்பட்டவனையும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கல. போராடிதான் கோயிலுக்குள்ள போகிற வழிபாட்டு உரிமையை மக்கள் பெற்று இருக்கிறோம். நீங்க நாங்க ஆண்ட சாதின்றீங்களே, இந்த பேண்ட சாதியெல்லாம் அங்க உள்ளேயே நுழைய விடல. பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், பழங்குடிகள் யாருமே உள்ள அனுமதிக்கப்படல. அதுக்கான போராட்டத்தை நடத்தியவர்கள் பகுத்தறிவாளர்கள், கம்யூனிஸ்டுகள், இங்க இருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலையுடைய தாத்தா பாட்டெல்லாம் கோயிலுக்குள்ளேயே போக முடிஞ்சிச்சு, ஞாபகம் வச்சுக்கணும். 1939 ஆலய நுழைவுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார் ராஜாஜி. அந்த சட்டத்தை பெரியார் எதிர்க்கிறாரு. இன்னைக்கும் அதை பெருசா பேசுது இந்த சனாதன கும்பல். ஏன் எதிர்க்கிறாரு பெரியாரு? ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திய பெரியார் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாரு? இந்த சட்டம் அரச பயங்கரவாதமாக இருந்துச்சு. ஒரு அரசாங்கம் நினைச்சா கோயிலுக்குள்ள போன குழுவை காப்பாத்த முடியும். ஒரு அரசாங்கம் நினைச்சா கோயிலுக்குள்ள போய் ஆலய நுழைவு பண்ண குழுவை காப்பாத்த முடியாம தூக்கி சிறையில போட முடியும். சட்டம் அதுக்குதான் வழிவகுத்துச்சு. அரசு தன் நிலைப்பாட்டோடு ஒரு குழுவை காப்பாற்ற முடியும், ஒரு குழுவை தண்டிக்கவும் முடியும். இது எப்படி சட்டமா இருக்கும்?
உனக்கு பிடிச்சவளை காப்பாத்துவேன், உனக்கு பிடிக்காதவனே தண்டிப்ப, இது எப்படி சட்டம்? இதத்தான் பெரியார் கேட்டார். எல்லாரும் உள்ள நுழையணும்னு சட்டம் போடுறானா, நீ என்ன பண்ற? உனக்கு பிடிச்ச மாணவனை உள்ள நுழையணும்னு சட்டம் போடுற அப்படின்னு கேள்வி கேட்டார். இதத்தான் சனாதனிகள் உருட்டிட்டு அழையுதுங்க. ஒருவேளை அந்த சட்டம் கிட்ட எல்லாம் வரலன்னா, இன்னைக்கு வரையும் அண்ணாமலையும் சுந்தரவள்ளியும் ரோட்ல நின்றுதான் கும்பிடு போட்டு வரணும் கோயிலுக்குள்ள. ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் அண்ணாமலை, இந்த ஆலய நுழைவு போராட்டம் 1939 ஜூலை 8 நடந்த போது தாயம்மாள்னு ஒரு அம்மா சாப்பாடு போட்டாங்க மதுரையில, எங்க ஊர்ல. அந்த தாயம்மாள் அம்மாவை சாதி விளக்கம் பண்ணி வச்சது ஒரு கூட்டம், பார்ப்பன கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு. அந்த அம்மா அடிச்சுடே போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. தியாகி அந்த அம்மா, தியாகி தாயம்மாள் படிங்க அவங்க ஹிஸ்டரிய. இன்னொன்னு சொல்லவா, MC ராஜா 1938 ஒரு தீர்மானம் கொண்டிருந்தாரு. ராஜாஜி என்ற பார்ப்பனியத்தை மூலக்குள்ள வச்சிருந்தவரு அந்த தீர்மானத்தை ஏத்தாரு, அதை நடத்த விடாம தீர்மானத்தை நிறைவேற்ற விடமாக்குனாரு. இவ்வளவு கச்சராட்சிக்களை ஏத்தது இந்த சமூக நீதி பூமியில் இருக்கிற தலைவர்கள், சனாதனத்திற்கு எதிராக சமர் செய்தவர்கள், போர் செய்தவர்கள், இங்க இருக்கிற தலைவர்கள். அதுல இப்ப இருக்கிற அதனுடைய தொப்புள் குடி உறவு தான் உதயநிதி, சுந்தரவள்ளி, இங்க இருக்கிற பலரும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஆடிட்டு இருக்க கூடாது. சனாதனத்திற்கு வால் பிடித்து கொண்டு அடியாளா இருக்கிற அண்ணாமலை, கதைய கூட ஒழுங்கா சொல்ல முடியல, சாதி மனநிலையோடு நிக்கிறீங்க, நீங்க தலைவரா இருக்க கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கா? பார்ப்பன அடியாளுக்கு தலைவர் பட்டம் அவசியமா? இந்த சனாதனத்தை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். சனாதனம் என்ன செய்யும் அப்படின்னா, கோயிலுக்குள்ள இந்துக்களை விடாது, முன்னாடி பிற்படுத்தப்பட்டவங்களை விடல, இன்னைக்கு தலித்துகளை விட மாட்டேங்குது. அது வடக்கையெல்லாம் கொலவெறியா அலையிறானுங்க. சுண்டல் வாங்க போன குழந்தைய உட்கார்ற புட்டத்துல சுட்டு விட்டான். அந்த குழந்தை உட்கார கூட முடியாம கருகி போய் கிடக்கு. ஒரு 17 சிறுவன் கோயிலுக்குள்ள அப்படிதானே போவேன் அப்படின்னு சொல்ல சின்ன பையனை துப்பாக்கி எடுத்துட்டு போய் மறுநாள் சுட்டு கொண்டான். கோயிலுக்குள்ள போன தலித் பெண்ணை நிர்வாணமாக்கி 200-300 ஆண்கள் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. இது வடநாட்டுல. இங்கே பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலித் பெண் கோயிலுக்குள்ள போயிட்டேன்னு தர 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 இழுத்து வந்து ரோட்ல இழுத்தத நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப இது மட்டும் இல்ல, தலித் பெண்களுக்கு மட்டும் இல்ல இந்த சனாதனம், மகாராஷ்டிராவில முந்தானாலும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நடந்திருக்கு. அதை நான் தனி வீடியோவா போடணும்னு யோசிச்சிருக்கேன். அதுல ஒரு ராணி, அந்த ராணி விதவை. இந்த ராஜா யார் அப்படின்னா, சத்ரசால் என்கிற ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த அம்மா தான் இந்த அம்மா, ஜித்தேஸ்வரி தேவி. அந்த அம்மா பேரு ஜித்தேஸ்வரி தேவி. இந்த அம்மா விதவை அப்படின்றனால கோயில் கருவறைக்குள்ள போகணும் அப்படின்னு சாமி கும்பிடணும்னு அவங்க முயற்சி பண்ணும் போது, ஒரு ராணி அவுரங்கசீப் எடுத்து போரிட்ட ராணியா சொல்லப்படுகிற வரலாறு அந்த குடும்பத்துக்கு உண்டு. அந்த கோயிலை கட்டினதே அந்த அம்மா தான், அந்த அம்மாவுடைய குடும்பம் தான். அவங்கள பார்ப்பனர்கள் தரதரன்னு இழுத்து வந்து வெளியே போட்டிருக்காங்க முந்தா 2 நாளைக்கு முன்னாடி. இங்க சனாதனம் கேவலமா தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. சனாதனத்தை அடிச்சு காலி பண்ணி வேறோட புடுங்க எறிய வேண்டிய தேவை இருக்கு. இடையில அண்ணாமலை மாதிரி அறவேக்காடு வந்தா மண்டையில கொட்டி ஓரமா உட்கார வைப்போம்.